கடகராசி நண்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப திட்டம் போட்டு செலவு பண்ணுங்கள். சிக்கனமாக இருக்கணும். கையிருப்பு கரைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கெட்டிக்காரத்தனமாக இல்லைன்னா பெட்டியில் இருக்கிற பணம் காணாமல் போயிடும். சந்திர பகவான் அனுக்கிரகமும் அவ்வளோ சாதகமாக இல்லை. வெளியூர் பயணங்களில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் களவு போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுங்க. செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது வந்து வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் தடையில்லாமல் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் சாதகமாக இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் நம்பிய முதலீடு செய்யலாம். லாபம் வரதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. கொடுத்த வாக்கை உங்களுக்கு காவந்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வார்த்தைகளில் வசந்தம் வீசட்டும். அதாவது வார்த்தைகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பிரயோகப்படுத்துங்க. வார்த்தைகளை ரொம்ப கடினமாக விட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதனால புதிய வீடு வாங்குவதற்கான சிந்தனை வந்து மேலோங்கும். ஒரு சிலருக்கு நீண்டகால ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். வீட்டை புதுப்பிக்கும் வேலையிலும் இறங்குவீர்கள். தக்க சமயத்தில் உறவினர்கள் உதவி செய்வார்கள். சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்துக்கொள்ளணும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாக வந்து சண்டை சச்சரவுகள் வரதுக்குமான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இல்லை என்றால் மாமனார் வீட்டில் போய் கெஞ்ச வேண்டிய நிலை உருவாகும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் வந்து வாங்கிய பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூர பயணங்களால் செலவுகள் அதிகமாகும்.